வணக்கம், நான் டாக்டர் அகிலா மணி, கன்சல்டன்ட், என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கோவிட் பூஸ்டர் வேக்சினேஷன் பத்தி. நிறைய பேருக்கு ஏன் பூஸ்டர் வேக்சினேஷன் போடணும், எந்த வேக்சின் போடலாம், எவ்வளவு நாள் கழிச்சு போடணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை பத்தி கிளாரிஃபை பண்ணலாம். நாங்க இப்ப வந்து கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பாக்குறப்போ நிறைய பேஷண்ட்ஸ் ஏற்கனவே அவங்களோட ரெண்டு டோஸ் வேக்சினேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கு திரும்ப கோவிட் வந்திருக்குது. அவங்க உடம்புல ஆன்டிபாடி லெவல், அதாவது எதிர்ப்பு சக்தி லெவல் எடுத்து பிளட் டெஸ்ட்ல பார்த்தோம்னா எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படிங்கிறது வந்திருக்குது. இது எதனால அப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு, அவங்க உடம்புல வேக்சினுக்குனால எதிர்ப்பு சக்தி உற்பத்தி ஆகாம இருந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி நாளடைவுல அந்த எதிர்ப்பு சக்தியோட அளவு படிப்படியா குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ இந்த மாதிரி ரெண்டு காரணம் இருக்கப்போ நம்ம வந்து பூஸ்டர் டோஸ் கன்சிடர் பண்றோம். ஏற்கனவே உள்ள இம்யூனிட்டி பவரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுனால புதுசா வியாதி வரதையோ இல்ல வந்து வரக்கூடிய வியாதியோட வீரியத்தையோ இது வந்து குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. சோ கண்டிப்பா பூஸ்டர் டோஸ்ங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி பல வியாதிகளுக்கு பூஸ்டர் டோஸ் பீரியாடிக்கா நம்ம வந்து போடுறது உண்டு. எக்ஸாம்பிள், ஹெப்படைட்டிஸ் பி அதுங்கிறது ஒரு மஞ்சள் காமாலை தடுக்கக்கூடிய வியாதி. அதுக்கு நம்ம வந்து 5 வருடத்துக்கு ஒரு தடவை பூஸ்டர் டோஸ் கொடுத்துட்டு இருப்போம். அதே மாதிரி கோவிடுக்கும் இந்த தேர்ட் டோஸ்ங்கிறது பூஸ்டர் டோஸ். ஏற்கனவே நம்ம போடுற ஃபர்ஸ்ட் டோஸும் செகண்ட் டோஸும் பிரைமரி வேக்சினேஷன் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது க்வெஸ்சன், எவ்வளவு நாள் கழிச்சு பூஸ்டர் டோஸ் போடணும் அப்படிங்கிறது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா 6 மந்த்ஸ் அப்புறம் வந்து போட்டுறது நல்லது அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவில வந்து ICMR சொல்லியிருக்கிறது 9 மந்த்ஸ் கேப் கழிச்சு செகண்ட் டோஸ்க்கு அப்புறம் பூஸ்டர் டோஸ் போடலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. மூணாவது க்வெஸ்சன், எந்த வேக்சினா பூஸ்டர் டோஸா போடலாம். ஏற்கனவே நம்ம ஒரு வேக்சின் போட்டிருந்தோம்னா அதே வேக்சின் பூஸ்டரா போடணுமா இல்ல வேற டைப் ஆஃப் வேக்சினா போடலாமா அப்படிங்கிறது தான். இதுல வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா போன டோஸ் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே இதையும் போடலாம் இல்ல வேற விதமான வேக்சினையும் போடுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இது எப்படி போட்டாலுமே எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது தான் ரிசர்ச்சோட எவிடன்ஸ். நாலாவது, யார் யாரு போடணும், கண்டிப்பா எல்லாருமே போடணுமா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி பொறுத்து பாக்குறப்பவே நம்ம ஜான்வரியில வேக்சினேஷன் ஆரம்பிச்சதுனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹை ரிஸ்க் பீப்புள் தான் போட்டாங்க. அதாவது வயதானவங்கள் இல்ல இம்யூனோ காம்ப்ரமைஸ் சொல்றது, அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியா உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் தான் வேக்சினேஷன் கொடுத்திருந்தோம். அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் பிளஸ் வயசானவங்க அல்லது ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி வரும். அவங்க இல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து சைட் எஃபெக்ட். இப்ப ஏற்கனவே நான் போட்டப்போ எனக்கு சைட் எஃபெக்ட் இருந்தது இல்ல போன்ற தடவை இல்ல இந்த வாட்டி போட்டா சைட் எஃபெக்ட் வருமா அப்படிங்கிறதுக்கு க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்கறாங்க. அது என்னன்னா, ஏற்கனவே நீங்க வேக்சின் போட்டப்ப என்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருந்ததோ, மைல்டா ஃபீவர், ஹெட் ஏக், பாடி பெயின் இருந்தது, இன்ஜெக்ஷன் போட்ட இடங்கள்ல ஸ்வெல்லிங் வரது, இதெல்லாம் வந்து காமனா உள்ள சைட் எஃபெக்ட்ஸ். அதே மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் திரும்ப வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மத்தபடி ஆன்கோயிங் ரிசர்ச், தொடர்ந்து வந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. தேர்ட் டோஸ்ல வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சைட் எஃபெக்ட் வரத்துக்கு அப்படிங்கறது பாத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம முடிவா என்ன பாக்குறோம் அப்படின்னா, கோவிட் தேர்ட் டோஸ் போட்டுக்கிறது இப்போ வந்து எலிஜிபிலிட்டி இந்தியாலயும் வந்திருக்குது. கோவிட் தேர்ட் டோஸ் போட்டா மட்டும் பத்தாது, நம்ம வந்து மத்தபடி பிரிவென்ஷன் பண்றதுக்குள்ள எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து கண்டினியூ பண்ணணும். எக்ஸாம்பிள், மாஸ்க் போடுறது, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது, ஹேண்ட் வாஷ் பண்றது, இது எல்லாமே வந்து மெயினா வந்து டிசீஸ் வர்றத ப்ரிவென்ட் பண்ணும். ரெண்டாவது, நிறைய பேர் இன்னமுமே ஃபர்ஸ்ட் டோஸோ இல்ல செகண்ட் டோஸோ போடாம இருக்காங்க. சோ மெயின் எய்ம் வந்து எல்லாருக்கும் அட்லீஸ்ட் 1 and 2 doses வந்து கம்ப்ளீட் பண்றது தான். அதை தவிர மற்றவங்களுக்கு நம்ம பூஸ்டர் டோஸும் அரேஞ்ச் பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.